ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு ஹோஸ்ட்ல பெஸ்ட்ல என்ன பார்க்க இருக்கோம்னா, மோஸ்ட் அன்இமேஜினபிள் சீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்களை சினிமாவில் சாத்தியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு வந்து வாயை பொழந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு நிறைய சீன்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் ஒஸ்டான சீன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து ஃபேண்டசி மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து சாத்தியம். ஏன்னா வந்து அது ஃபேண்டசி ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி மூவினா எடுத்துக்கலாம். ஓகே, ஹாரி பாட்டர் வந்து ஒட்டலை குச்சியில் பறக்கிறாரு அப்படின்னா அதை வந்து ஒத்துக்க முடியும். ஆனால் ஒரு சாதாரண லைவ் ஆக்ஷன் மூவி நம்ம ஊர் சைடு எடுக்கிறது இல்லைன்னா பில்டப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்த பல சீன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றை ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் அல்லரி பிதுகு. இது வந்து தெலுங்கு படம் தான், இதுலேயும் பாலகிருஷ்ணா தான். இதில் ஒரு வெறித்தனமான சீன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம் அதை நம்ம பாலையா சார் வந்து டிஃப்யூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த படத்தில் பாலையா சார் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு கிளைமேக்ஸ் சீன், அதில் வந்துட்டு ரெண்டு பாலையா சாரையும் வந்து கட்டி போட்டாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மேலே பாம் கட்டி அவரையும் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ரூமில் வந்து மூணு பேர் இருக்காங்க. ஸோ அந்த பாம் வெடிச்சா மூணு பேர் க்ளோஸ். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பாலையா சொல்கிறாரு இந்த பாலையா கிட்ட, புல்லட்ஸ் கிரி புல்லட்ஸ் அப்படின்னோடனே சேரோட கவுந்து கீழே இருக்கிற புல்லட்டை முத எடுத்து பூணு துப்புறாரு. ஃபஸ்ட்டு அது பாடலை, ரெண்டாவதும் தூணு துப்புறார். அதுவும் பாடலை. மூணாவது புல்லட் பட்ரிச்சு. வேற லெவல் சீனு, செம்மையாக யோசிச்சிருக்கீங்க. ஸோ வந்து இது இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க நமக்கு. அடுத்த சீன் போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற சீன் எந்த படம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வினோதமான விசித்திரமான சீன் இது வந்து. இந்த சீனோட அமைப்பே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, பாலநதி பிரம்மனாயிடும். இதுவும் வந்து பாலகிருஷ்ணா சாரோட படம் தான். இதில் வந்து ஒரு சீன் வச்சுருக்கிறாங்க, அதுவும் ஒரு ஃபைட் சீன், வேறு லெவல் சீன். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சேவல் ஒரு மனுஷனை அடித்து கொல்லுது. நம்ம வந்து ஜுராசிக் பார்க் பார்த்துருப்போம், பிரெடேட்டர் பார்த்துருப்போம், நான் எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சீனு யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? இத்தனை ஒன்று சேவல் ஒரே செட்டி மல்லு ராரா. செட்டி மல்லன்ட்டே கோடி ஆரடி. அதுவும் வந்து அந்த சேவல் அடிச்சு கொள்கிற ஆள் வந்து ஆரடி இருப்பாப்புல. ஆக்சுவலாக அவர் வந்து பாலையாட்ட தான் சண்டை போட வர்றாரு. நீ முதல் என் சேவல்கிட்ட மோதி ஜெயிச்சு காட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல. அவரும் வந்துட்டு ஏற்றுக்கிட்டு சேவல் கூட சண்டை போடுறது காலில் கத்தியை கட்டுறாப்ல. அது காலை கட்டுக்கோ சிட்டு மல்லு காலு கூட கட்டன்றான். காலில் கத்தியை கட்டிட்டு சேவல் காலையும் எதமாக கட்டி விடுறாங்க. அது கத்தி இருக்கா என்னன்னு கூட நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோழியை பிடிக்கிற மாதிரி போகிறாரு. எப்படியுமே கோழியை பிடிக்க போனால் என்னாகும், கோழி ஓடி தான் போகும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஓடி ஓடி போக கோழி வந்து பறந்து பறந்து போகுது. அவர் வந்து சேவல் வந்து அட்டாக் பண்ணணுன்றதை எப்படி காட்டியிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேவல் அவரோட நெஞ்சை கிழிச்சு அப்படியே ரத்தம் ஊற்றுது. சேவலை தூக்கி தூக்கி போட்டிருக்கிறாங்க, அதுவும் பறந்து பறந்து போகுது. ஏய்
அதுலேருந்து அவர் வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டார். காலில் இருக்கிற கத்தி எடுத்து கையில் வச்சுட்டு கொலை பண்ணலான்னு போகிறப்ப சேவல் வந்து கழுத்தறுத்து நாக் அவுட்டே பண்ணிருச்சு. வேற லெவலில் இந்த சீனு. அடுத்த சீன் போகலாம். இப்போ பாலநிதி பிரம்மநாயுடு அதே படத்தில் இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரெயின் போயிட்டுருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் வந்து வா பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெயின் போயிட்டுருக்கு, இந்த சைடு வந்து ஜெயபிரகாஷ் பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாங்க. நோட்டில் கீழே ஊசிலா இன்னும் வேன் சத்திராவோ அர்த்தம் காட்டலை. அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம பாலையா சார், வேறு லெவல் சார். இன்ஜினில் அவர் மட்டும் தனியாக மேலே நின்றுட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வர்றார். இவங்களும் வந்து எட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரெயினை நிறுத்திடுறாங்க. ட்ரெயினை நிறுத்தினா கீழே இறங்கி போய் பார்க்க வேண்டியது தானே. அது என்ன ட்ரெயின் மேலே ஏறி வந்து மீட்டிங் போடுறது? சீன் அப்படி எழுதியிருக்கீங்க. சரி, அப்படி தொடையில் தட்டிட்டு அப்படி ஒரு போஸ் கொடுக்குறாரு பாருங்க, வெறித்தனம். அப்படியே ட்ரெயின் ரிவர்ஸில் போகுது. வேற லெவல். இந்த மாதிரி ஃபேண்டசி மூவிஸில் கூட இப்படிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படின்னு கையை நீட்டினோடனே அத்தனை கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு ட்ரெயின் பின்னாடி போகுதுன்னா யோசிச்சு பாருங்க, நம்மளால் யோசிக்க முடியுமா? இப்போ நம்ம பார்க்க போகிற சீன் இருக்கிற படம் விஜயேந்திரவர்மா. இந்த படத்துலேருந்து ஒஸ்ட்டு என்ட்ரி சீனை பண்ணிட்டோம், ஒஸ்ட்டு டான்ஸ் ஸ்டெப் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஒஸ்ட்டு அன்இமேஜினபிள் சீனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் யோசிச்சுருக்கிறாங்க. எப்படின்னா ஆசிஸ் வித்யார்த்தாவை கடத்திட்டாங்க. அவரை வந்துட்டு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டை தடுத்து நிறுத்தி அவரை காப்பாற்றுறது தான் இந்த சீன். இதில் வந்துட்டு நம்ம பாலையா சார் தான் நேராக ஃப்ளைட்டுக்கு நேராக பார்த்து அப்படி சுடுறாரு. புல்லட் கூடயே கேமரா ட்ராவல் ஆகி போயிட்டு டயரில் இடித்து அது கலண்டு ஓடி வர்றது. அது வரைக்கும் வேறு மாதிரி அப்படியே 3D பூந்து விளாண்டுருக்கிறாங்க. சிஜி ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பாவம். இந்த மாதிரிலாம் சீன் கொடுத்தா சரி ஓகே. இப்போ ஃப்ளைட்டை கவுத்தியாச்சு, இப்போ உள்ளே இருக்கிற தீவிரவாதிகள்கிட்ட இருந்து ஆசிஸை காப்பாற்றணும். அதுக்கு என்ன முயற்சிகள் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாரு, அதை வந்து இப்போ மறந்துட்டோம் ஓகேவா. அதுக்கு பதில் ஒரு கத்தி. ஸோ வந்து பாலகிருஷ்ணன் சார் வாளை வச்சு நிறையா ஃபைட் பண்ணுறாரு, டயலாக்லாம் பேசுகிறாரு. ஆனால் கடைசியில் மெயின் வில்லன் வந்து அப்படியே ஆசிஸ் தலையில் துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே கொண்டு வரான். இப்போ எப்படி காப்பாற்றுறாரு பா, வேறு மாதிரி யோசிச்சுருக்காங்க அந்த இடத்துல. அவர் ஒரு வால் வச்சுருந்தார்ல, வால் அதில் வந்து சூரிய ஒளி பட
அதை அப்படி ஆட்டுறாரு, ஜிலுக் ஜிலுக் ஜிலுக்னு ஆட்டுறாரு. அதுலேருந்து ஒளி போய் வில்லனோட கண்ணில் படுது. உடனே கண்ணு கூசுது அவருக்கு, கண்ணு கூசுது. கண்ணு கூசுனது என்ன ஆகுது, அந்த கேப்பில் இவர் கையில் வச்சுருக்கிற வாழை அப்படி விட்டு எறிகிறாரு. அது நேராக போய் அவன் வயிற்றில் சொரியிருது, கீழே விழுந்துறேன். ஆசிஸ் தப்புஸ்டர் உடனே ஃப்ளாஷ் நியூஸ், காப்பாற்றப்பட்டார். சோவா வேறு மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கிறாங்க இந்த அன்இமேஜினபிள் சீனை. அடுத்த படத்துக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சீன் வந்து இதுவரைக்கும் பார்த்ததை விட ஒரு படி மேலே. எப்படிறா அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்னடா அது சீன், அந்த சீன் என்ன படம்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த படம் வந்து சம்பா, இது வந்து ஜூனியர் என்டிஆர் இருக்கார்ல அவர் நடித்தது தான். கிளைமேக்ஸ் ஃபைட் சீனுங்க, அதில் ஒரு சின்ன பையனை மரத்தில் தொங்க விட்டு அவனோட இடுப்பில் ஒரு நாட்டு வெடி உண்ட சொருகி விட்டு டவுசருக்குள்ள அதில் நெருப்பை பற்றி வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஹீரோ இந்த சைடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, ஹீரோனால் வந்து பையனை காப்பாற்ற முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் அவர் தான் காப்பாற்றி ஆகும். அவர் காப்பாற்றின மாதிரி தான் காட்டணும் கரெக்டா அப்படின்றப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க ஒரு நிமிஷம். ஸோ வந்து நாட்டு வெடி குண்டு நெருப்பு போயிட்டுருக்கு. ஸோ வந்து கரெக்டாக இந்த இடத்துல சொருகிருக்கிறாங்க, நெருப்பு அப்படியே அந்த திரியில் வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் நம்ம தலைவன் ஜூனியர் இந்தியர் தூரத்தில் இருக்காப்புல, பையனை எப்படி காப்பாற்றுறது? உடனே அப்படின்னு ஒரு விரலை காட்டுறாரு. அந்த பையன் புஸ்ன்னு ஒன்று கடிச்சிட்டான். ஸோ இது வந்து எப்படி ஆயிடுச்சு, நம்ம தலைவர் வந்து இப்படி காமிச்சு காப்பாற்றின மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையனுக்கா ஒன்றுக்கு வரல, அப்படி வச்சுருந்தா கூட இந்த சீன் நேச்சுரலாக இருந்திருக்கும், காமெடியாக இருந்திருக்கும். அவர் இப்படி விரலை காட்டி அவர் போராடாமா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அன்இமேஜினபிள் சீன் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கோம். இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒஸ்ட்டு அன்இமேஜினபிள் சீன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற அந்த ஒஸ்ட்டில் பெஸ்ட்டு அந்த போர்ஷனுக்கு இப்போ வந்திருக்கிறோம். ஸோ ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா காக் ஃபைட். காக் ஃபைட்னோடனே தப்பாக நினச்சிடாதீங்க, இது வந்து சிக்கன் காக். ஓகே, அந்த காக் ஒரு 6 அடி மனுஷனை போட்டு தருது. தேட்ஸ் த பெஸ்ட் திங் இன் த வொஸ்ட் திங். பெஸ்ட் ஐடியா தல்வார் நஹிதம். பெஸ்ட் பிசிங் மொமெண்ட். பெஸ்ட் 3D அனிமேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் போடணும்னா எந்தெந்த மாதிரி போடலாம்,
எந்தெந்த சீன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஒன் ஆஃப் த ஹோஸ்ட்டில் பெஸ்ட் வீடியோவாக போடுவோம். பை.